வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ்ஜில் ஃபஸ்ட்டு நம்ம நினச்ச உடனே ஞாபகத்துக்கு வர்றது மீன். இந்த மீனை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை நீங்கள் இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சோறுக்கு எல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நீங்கள் கொஞ்சம், இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பொருட்களையும் தாளிக்கணும். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் கறியை விடக்கூடாது, கொஞ்சமாக பொரிஞ்சு வந்தால் போதும். இதோட அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். இதோட நான் வந்து ஒரு பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் நீங்கள் இதோட சேர்த்து தாளிச்சுக்கோங்க. பூண்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும், இஞ்சோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் பயன்படுத்தணும். கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டோம். இதோட 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நான் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இது வந்து நறுக்கணும்னே அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் போட்டு தாளிச்சிட்டா போதும். கூடவே இதோட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா நான் வந்து 1 குடமிளகாய் இதோட சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். என்னோடய குடமிளகாய் சின்னதானால ஒன்று சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்தனா நீங்கள் பாதி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம், நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம இப்போ அரைக்கணும். இதில் வந்து பாதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாதியை எடுத்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்குது, இதோட நாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதோட மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நாம் இதோட புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவு நீங்கள் எடுத்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புளி கரைசலை விட்டுட்டோம். இதோட நாம் கல் உப்பு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் குழம்புக்கு கல் உப்பை பயன்படுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதோட சேர்த்துக்கலாம். மீன் வந்து எந்த மீன் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புள்ளிக்கலவா அப்படிங்கிற மீனை தான் எடுத்துக்கிறேன். இது 1/2 கேஜி இருக்கும். இதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதித்து கிரேவி வந்து திக் ஆகணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போ புளி கரைசல் வந்து பார்த்து கம்மியாகவே விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக விடுங்க. ரொம்பவே அதிகமாக விட்டால் உங்களுக்கு மீன் குழம்பு வந்து புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமை நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
நல்லா இப்போவே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது. பாருங்கள் குழம்பும் நல்லா திக்காயிட்டு இருக்குது. இதுதான் உங்களுக்கு சரியான ஸ்டேஜு. நல்லா கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும் வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நமக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.